ஹாய் விவாஸ் வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த விட என்னென்ன கிரிக்கெட் நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பதி முன்னாடியே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓவியம் பார்க்கலாம் நேத்திய மேட்ச்சில் ப்ராவோ வந்து லாஸ்ட் ஓவரில் பவுலர் பாலர் ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரீஸ் அவுட்டே வெளியே போனதுனால இப்போ ஃபார்மர் பிளேயர்ஸ்லாம் பிராவோ மேலே பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க அதே போல் தோனி வந்து தன்னை யாரும் ஃபிட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமில்லை அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சிருக்காரு தென் அதே போல் நேத்திய மேட்சில் தோனி ரன் அவுட்லேருந்து எஸ்கேப் போகிறதுக்காக டைவ் அடிச்சார் இல்லையா இப்போ அந்த டைவை கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் தோனி மேலே நிறைய விமர்சனங்களை வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க போல் வரப்போகிற ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற போதும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ்லாம் இருக்குது ஸோ பார்த்த இன்னும் ஒரு சில கிரிக்கெட் நியூஸோட இன்னியை விட ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க முதல் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த வருஷம் ஜோஸ் அசலுக்கு பதிலாக ரீப்ளேஸ் செய்யப்பட்ட ஜேசன் எஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்துட்டார் பட் வந்தாலும் அடுத்த எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ த்ரீ மேட்சஸ்க்கு மேலே அவரால் அவைலபிளாக இருக்க முடியாது ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா விட போகிறாங்க அடுத்த ஒரு டூ டேஸில் வந்து ஆர்சிபி கூட இருக்கும் தென் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நெக்ஸ்ட் மேட்சஸ் இருக்குது ஸோ மேண்டிடரியும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்தால் செவன் டேஸ் குவாரண்டைனில் இருந்தேனும் ஸோ இந்த செவன் டேஸ் குவாரண்டைனா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மூணு மேட்சஸ் கிட்ட விளாண்டுருவாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த த்ரீ மேட்சஸ்க்கு வந்து ஜேசன் பெக்ரன் ஃப்ரண்ட் ஆஃப் அவைலபிளாக இருக்க மாட்டார் அதுக்கப்புறமா வந்து அவர் டீமில் இருக்கவங்களா அப்படின்றது டவுட் தான் ஏன்னா சென்னை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டெல்லி பேச்சுக்கு மாறிவிடுவாங்க ஸோ அங்கே வந்து ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏதவான பேச்சு ஸோ இப்போ இருக்கிறதோட டெல்லிக்கு போயிட்டோம்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்த நியூஸ் என்னடேனா நேத்தி சென்னை வர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச் நடந்தது ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவராக முஷ்டபீர் ரஹ்மான் தான் வீசினார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷதுல் தாக்கர் இருந்தார் ஸோ ரன்னர் அப்பில் வந்து டைனி ப்ராவா இருந்தார் அந்த ஓவர் வந்து பார்த்திங்கன்னா முஷ்டவீர் ரகுமான் வந்து ஒரு நோபால் ஒன்று போடுவார் ஸோ அந்த நோபால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காண்ட்ரவர்ஸாக மாறி இருக்கும் ஸோ அந்த நோபால் கான்ட்ரவர்ஸாக மாறல அவர் அப்போ நோபால் போடக்கூட டைனி ப்ராவா வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் ஓட்ட பா வந்து போயிருந்தார் ஸோ அப்போ வந்து முஷ்டபீர் ரஹ்மான் பால் ரிலீஸ் கூட பண்ணல ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரிக்கெட்டோட முன்னாள் பிளேயர்ஸ் ஆனால் வெங்கடேஷ் பிரசாத் அண்ட் சைமன் டோலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக கடுமையை விமர்சிச்சிருக்காங்க எதுனால் அப்படின்னா லைனை விட்டு பவுலர் மட்டும் காலை வெளியே வச்சு அவங்களுக்கு நம்பர் கொடுக்குறீங்க ஸோ பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா பாதி தூரம் ஓடிடுறாங்க ஸோ இவங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு தடனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஐசிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணிட்டு வராங்க ஸோ ட்விட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசிட்டு வராங்க தென் தான் நேதுகே சென்னை வர்ஷஸ் ராஜஸ்தான் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தோனி வந்து போஸ்ட் ப்ரெசன்டேஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருந்தார் அது என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற தோனி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இருபத்தி நாலு வயசில் இருந்த தோனி அளவுக்கு என்னால் பேட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்கள ஈக்குவலாக வந்து என்னோடய ஃபிட்னஸ் வந்து பார்த்திங்கனா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் ஸோ ஏன்னா டீமில் இருக்கிற யாருமே வந்து இவர் வந்து ஃபிட் இல்லைப்பா இவர் வந்து அன்ஃபிட்டுப்பா அப்படின்னு சொல்லி யாருமே வந்து சொல்லிடக்கூடாது அது வந்து எனக்கு சுத்தமாக விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி தோனி வந்து தெரிவிச்சிருக்காரு அவுட்ல இருந்து எஸ்கேப் போறதுக்கு டைவெடிச்சு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் போவார் இப்போ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தோனியோட ஹேட்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக இப்போ தோனி வந்து விமர்சிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எதனால் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேர்ல்டு கப் அப்போ தோனி வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆகி போவார் ஸோ அந்த ரன் அவுட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு டைவடிச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறதா தோனி வந்து பேட்டியில் தெரிவிச்சிருந்தார் ஸோ இப்போ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட கம்பேர் பண்ணி தோனி எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா விமர்சித்து வராங்க ஸோ இதுலேருந்து ஒரு ஒரு விஷயம் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ தோனிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் கற்றுக்கல அப்படின்னா அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா தோனி வந்து அந்த ஒரு தோழிலிருந்து அவர் வந்து பாடம் கற்றுக்கலாம் அவர் வந்து ஒரு கிரேட்டாக இருக்க முடியாது வந்து சம்பந்தமே இல்லாமல் அவரோட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா வரப்போகிற ஒலிம்பிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து ஆட் ஆயிருக்கு ஸோ இந்த கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மேட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கனா டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டி அதாவது பத்து ஓவர் கொண்ட ஃபார்மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருங்க எதனால் அப்படின்னா ரெண்டுமே ரெண்டு டீமே சேர்ந்து மொத்தமாக தொண்ணூறு நிமிஷம் தான் மேட்சஸ் சொல்லுவாங்க ஸோ சீக்கிரம் முடிஞ்சிடும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கனா நிறைய டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதே போல் கிரிக்கெட் வந்து பார்த்தா நிறைய விளாட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் டி டென் மேட்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட வந்து பார்த்திங்கனா கருத்து ஆகி இருக்குது அடுத்ததாக ஜூன் மாதம் நடக்கிற வேர்ல்ட் டேஸ்ட் சாம்பியன்ஷிப் கரெக்டான டேட்டில் நடக்கமாக நடக்காதா அப்படின்றது இப்போ பெரிய டவுட்டாக இருக்கும் எதனால் அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இதனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா யூகேக்கு வரும்போது ரெட்லி ஆட் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் இந்தியன் சிட்டிசன்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூகேக்கு போக முடியாது ஒன்லி யுகே சிட்டிசன்ஸ் யாராவது இந்தியாவில் வந்தாங்கன்னா அவங்க மட்டும் தான் இப்போ யூகேக்கு போக முடியும் ஸோ இதனால் இந்தியன் பிளேயர்ஸ் யாரையால சாரி இந்தியன் பிளேயர்ஸ் யாராலுமே இப்போ யூகேக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால மேட்சஸ் கரெக்டான டேட்டில் நடக்கமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துட்டு வந்துச்சு ஸோ இதுக்கு ஐசிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஜூன் மாதம் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்குள்ளே எல்லா சுச்சுவேஷனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் யூகே கவர்மெண்ட்கிட்டேயும் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஒருவேளை யூகே கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் லிஸ்ட்லேருந்து இந்தியாவை எடுக்கல அப்படின்னா ஸோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஓகே கடைசியாக ஐபிஎலோட பாயிண்ட்ஸ் டேபிள் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துடலாம் ஸோ ஐபிஎலோட பாயிண்ட்ஸ் டேபிளில் ஆர்சிபி தான் வந்து பார்த்திங்கனா த்ரீ அவுட் ஆஃப் த்ரீ வின் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க செகண்ட் ப்ளேஸில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நேத்தி ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் பண்ணதுனால எப்போ செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க கடைசி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் வச்சுருக்காங்க ஸோ அவங்களோட மூணு மேட்சஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தோழி தோற்றுருக்காங்க தென் கடைசியாக பர்பிள் கேப் வந்து பார்த்திங்கனா ஹர்ஷல் பட்டேல் ஆர்சிபி டீமை சேர்ந்தவர் ஸோ ஒரு விக்கெட்டோட ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காரு அடுத்ததான் சிக்கர் தவான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரன்ஸ் ஒன் எயிட்டி சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சு ஆரஞ்ச் கேப் வந்து வாங்கியிருக்காரு ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் டீமை சேர்ந்தவர் ஸோ இதோட நம்மளோட வீடியோ வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி முடியுது ஸோ இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் தேங்க் யூ